ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி செய்கிறேன். பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன், இது வந்து புல்லட் அரிசி, வெங்காயம் நல்லா வதக்கி இருக்கு பாருங்கள், வதக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஸோ இன்றைக்கி ரொம்ப வேலை. ஸோ அதனால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டு பட்டாள வெங்காயம் போட்டிருக்கேன், பட்டாள வெங்காயம் கிராம்பு அது போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதான் இப்போ போட போகிறேன். ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ண முடியாது, ஸோ வந்து முடிஞ்ச அளவு கவர் பண்ணி போடுறேன். பாருங்கள், அரிசி வந்து புல்லட் அரிசி சொன்னேன் இல்லையா, இல்லை இது வந்து சீரக சம்பா அரிசி. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாற்றிட்டாரு, புல்லட் வேண்டாம் சீரக சம்பா போட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பா அரிசி, ஸோ அதனால் வந்து அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது தம் பிரியாணிங்க, இது வந்து தம் பிரியாணி. ஸோ வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க, ஒரு 5 ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 ஸ்பூன் போடுறேன், நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா கிளறிட்டோம். இப்போ வந்து வச்சிருக்கேன் மட்டன் வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா இன்னும் நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாது, பிரியாணிக்கு எப்போவுமே தண்ணியெல்லாம் விடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு முடியுதோ நான் அவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அது கூட மிங்கலாகட்டும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து மிங்கலாயிடுச்சு, நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், மிளகாத்தூள் இது வந்து ஆச்சியில் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுக்கு நல்லா கொடுக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா வரும் இதில். ஸோ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறிட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, புதினா, ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் வந்து கடைசியாக போடுங்க. பச்சை மிளகாய் இப்போவே போட்டோம்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும், ஸோ வந்து பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக போடலாம். இப்போ இந்த மூணு, இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது மூணுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், வாசம் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து கேசர் பவுடரில் வந்து இந்த பெல் போட்டிருக்கோம், இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கு. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் செஞ்சாலும் இதே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா, தனியாக வந்து தம் பிரியாணி தான் கொடுக்குறோம், தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கலாம் பாருங்கள். அரிசி இப்போ வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், அரிசியை நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா தண்ணியில் நல்லா இது பண்ணி விடுங்க. ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறட்டும். இது இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துடணும். நீங்கள் குக்கரில் விசில் வைக்கலாம். ஸோ வந்து அது நான் செஞ்சது கிடையாது, அது எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். குக்கர்லேயும் விசில் விடுறாங்க சில பேர், வேணால் அது டேஸ்ட் அவ்வளோ கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் செய்வேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டோம். இதுலேயே வந்து வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்கிறோம். பிரியாணிக்கு இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பிரியாணியுடைய மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து கத்திரிக்காய் தொக்குக்காக பிரியாணிக்கு காம்பினேஷன். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது வந்து பெப்பர். ஓகேங்களா, கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் கட் பண்ணி இந்த மாதிரி இந்த பதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். புளி வந்து ஊற போட்டிருக்கேன். இந்த மிளகாய் பொடி, இந்த மஞ்சள் தூள். இப்போ நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெயில் கடுகு போட்டிருக்கோம். வந்து கருவேப்பிலை சேர்த்து போட்டுருங்க வெங்காயத்தோட. கொஞ்ச நேரம் வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கணும். இது சில பேர் செய்ய மாட்டாங்க பிரியாணிக்கு, நாங்கள் இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு நல்லா கிளறிக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா ஸ்மெல் வருது. ஒரு முறை கிளறி விட்டுக்கிட்டு நல்லா மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு கிளறி விட்டுக்கிட்டோம். உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். புளியை கரைச்சிக்கோங்க. இது வந்து வெந்தயம் ஜீரகம் பொடி, இதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், புளி ஊற்றுறேன். புளியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மண்ணில்லாத ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து எள்ளும் ஜீரகமும் சேர்த்து நாங்கள் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். எப்போ தேவைப்படுமோ அப்போது போட்டுப்பேன். 2 spoon போட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி பார்க்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இல்லை அடி பிடிக்காத கிளறி விடுங்க. ஒரு முறையும் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரான பிரியாணி கிடைக்கும். இதுவும் நல்லா கொதி வருது பாருங்கள். இப்படியே விட்டுருங்க ஒரு 5 minutes. நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி காம்பினேஷன் சிக்கன் 65. ஓகேங்களா, இப்போ சிக்கன் 65 வாங்க.
மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டோம். பாருங்கள் இப்போ வந்து கடல மாவு 2 ஸ்பூனு, 2-3 ஸ்பூன் போடுங்க, பரவாயில்ல. பெப்பர் வந்து 1 ஸ்பூனு, சால்ட் வந்து தேவையான அளவு, நான் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து கடையில் விற்கிது, நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. பாருங்கள் புதினா கொத்தமல்லி, இது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. இது நல்லா ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த லெமன் வந்து ஒரு 1.5 லெமனுக்கு எடுத்துக்கோங்க, 1.5 லெமனுக்கு ஜூஸ் எடுத்துருக்கேன். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். கிளறி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வந்து பாருங்க இந்த பதத்துக்கு வரணும். இப்போ காரம் எல்லாம் சரி, உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் விடணும். பாருங்கள் இதையும் கொதி வருது. இப்போ வந்து இதை நம்ம அரிசி போடலாம். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை வடிகட்டிக்குங்க, வடிகட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணுங்க. பாருங்கள் அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கொதி நல்லா வரணும், உப்பு சரியாக இருக்கான்னு இதுலேயும் பார்த்துக்குங்க. பாருங்கள் ஜீரக சம்பா அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. கீழே வந்து ஒரு பிளேட் வந்து தம்காக கொடுக்கணும், கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க தம் கொடுக்கறதுக்காக. பாருங்கள் கீழே ஒரு பிளேட், இது வந்து நான் எப்போவுமே தம் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இது கொதி வருது பாருங்கள், நல்லா கொதி வருது. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசி வந்து துண்டு துண்டாகிடும், ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு முறை கிளறி விடுங்க போதும். சில பேருக்கு இந்த பிரியாணி செய்ய தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, நான் கேட்டிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரியாணி செய்ய தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்து நீங்களும் செய்யுங்க. நல்லா கொதி வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இது கரெக்டான மெஷர்மெண்ட். இது பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தம்கு கொடுத்துடலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போது அரிசியை வடிகட்டிட்டோம், இப்போது பிரியாணியில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு அன்ன கூட வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, பிரியாணி செய்யும்போது யூஸ் ஆகும். பாருங்கள் பிரியாணி ரெடி. இதுக்கு மேலே வந்து 4 பக்கமும் இப்படி மேலே இப்படி போட்டு விட்டுருங்க. ரொம்ப கிளறக்கூடாது,
இப்போ பிளேட் இது மேலே போட்டுக்கலாம். பிளேட் போட்டுக்கிட்டோம். நம்ம வடிகட்டணும் இல்லையா கஞ்சி, அந்த கஞ்சியை இப்படி எடுத்துக்கோங்க, இது மேலே வச்சுடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க எல்லாம், ஏன்னா தம் ஆகிறதுக்காக. இது மேலே இருக்கிற சூடு வந்து, இந்த சூடு வந்து கீழே இறங்கி இதில் வந்து நல்லா தம் ஆகும். ஓகேவா? இப்போ தயிர் பச்சடி பார்க்கலாம். தயிர் பச்சடி வந்து நல்லா வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது அந்த லேயர் வந்து நல்லா இதாகும். இப்போது கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. அதை போட்டு நல்லா கிளறிடுங்க, இந்த மாதிரி கையிலேயே கிளறுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் வந்து ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன், ஜாஸ்தி காரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, ஸோ அதனால் வந்து ஹாஃப் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ப்ளஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே போடுற தயிருங்க, இது வீட்லேயே போட்டிருக்கேன் நான், வீட்லேயே போட்டு வச்சுப்பேன். ஸோ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக பொமோகிரானேட் கூட போட்டுக்கிறாங்க, குக்கும்பர் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள் சிக்கன் பொரியுது, சிக்கன் வந்து பொரிச்சுக்கலாம். டைம் வந்து 12:30 ஆகிடுச்சுங்க, ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுவார், அதனால் பாருங்கள் சிக்கன் பொரிச்சிடுச்சு. சீக்கிரமாக நாங்கள் வந்து 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம். பாருங்கள், பிரியாணி சுட சுட ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.